வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. இன்று உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் திரு போஜராஜன் அவர்கள் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் சாராட்சியருமான டாக்டர் மோனிகா ராணா அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். I am Bojarajan, having been nominated as a candidate to fill a seat in the Tamil Nadu Legislative Assembly, do swear in the name of the God that Punida Bharathin, Punida Bharatha Pradhamar Narendra Modi Jiyin ஆட்சியில் இன்று தமிழகத்திலும் அவருடன் இணைந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் அவர்கள் இணைந்து செய்திருக்கின்ற இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் உதகமண்டல சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்தி இந்த கூட்டணி எங்களை அறிவித்து இன்றைய தினம் எங்களுடைய மனுவை சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த உதகை சட்டமன்ற தொகுதியிலே என்னை வேட்பாளராக அறிவித்தமைக்கு தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்திலே மக்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலில் இந்த தொகுதிக்கு என்ன செய்கின்றேன் என்பதை விட நான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கும் என்று இல்லாமல் எனது குடும்பத்தார் உறவினர் சுற்றார் உறவினர் என்று இல்லாமல் இந்த தொகுதி மக்களின் தேவை என்னமோ அதை மனதில் கொண்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மாநிலத்திலேயே ஒரு முன்மாதிரியாக நான் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே பணியாற்றுவேன் என்ற உறுதியினை உங்களுக்கு தொகுதி மக்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். நீலகிரி நீலமலை நீலமலை நாக்கு பெட்டா அதில் வந்து இறக்குமதி ஏற்றுமதி என்பது இல்லை. ஏற்றுமதி நான் வந்தால் தேயிலை ஏற்றுமதி அதிகம் ஆவதற்கு நான் முயற்சி செய்வேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தீவிர அரசியலில் இருந்தவன். அந்த அரசியலிலே ஒரு விபத்து ஏற்பட்டு அன்றைய காலகட்டத்திலே இங்கு இருக்கின்ற மக்கள் எனக்கு வாய்ப்பு கிடைத்த நேரத்திலும் கூட குறுநில மன்னர்களுக்கு குமஸ்தாவாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்து நீலகிரி மக்களின் மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிட்டார்கள். அந்த விரக்தியிலே அரசியலே வேண்டாம் என்று ஒரு வனவாசத்தில் இருந்தேன். இப்பொழுது மத்தியிலே இருக்கின்ற மோடிஜி அவர்கள் இன்று நாட்டை கொண்டு போகின்ற நிலையில் அவருக்கும் இங்கு எடப்பாடியார் நடத்துகின்ற அம்மாவின் ஆட்சியிலும் நிச்சயமாக நான் இணைந்தால் அவர்களுக்கு காட்டுகின்ற வழியிலே நான் நின்று நமது பகுதி மக்களுக்கு நிச்சயமாக மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்களுடன் இணைந்து எந்தெந்த தேவையோ உதகைக்கு அந்த வகையிலே செய்ய வேண்டும் என்று தான் நான் உதகைக்கு வந்திருக்கின்றேன். அல்லாமல் கோத்தகிரி வேறு ஊட்டி வேறு என்பதை நான் பிரித்து பார்ப்போமே அல்ல, நான் நீலமலை வளர வேண்டும் என்று நினைப்பவர். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.